ஹாய் டிஎன்பிசி படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வெங்கட்ரங்கநாதன் பேசுகிறேன். ரொம்ப நாள் பொறுத்து நம்ம ஆக்சுவலாக மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1.5 மாதம் 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். யூனிட் 8 கிளாஸஸ் நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கிறோம், ரெகுலராக நடத்திட்டுருக்கோம், வீக்லி 4 கிளாஸ் போட்டுட்ருக்கோம். பட் நான் இன்றைக்கி உங்களை மீட் பண்ணுற ஒரு காரணம் இருக்குது, ரொம்ப ஸ்பெஷலான காரணம். ஏன்னா பிகாஸ் நிறைய எனக்கு யூடியூப் மெசேஜஸும் எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜஸும் டெலிகிராமில் வந்துட்டு லாட் ஆஃப் பீப்புள் தே பீன் ட்ரைங் டு ரீச் மீ. அண்ட் சில பேர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பதிவு என்ன எதுக்கு பண்ணுறேன்னா, ஒரு 4-5 விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ராங்காக டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா பொலிட்டிக்கல் சேஞ்ச் சார், இப்போ வந்து கவர்மெண்ட் மாறிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே எக்ஸாம்ஸ் வருமா, நடத்துவாங்களா, இல்லை வந்துட்டு எக்ஸாம்ஸில் வந்துட்டு வேறு எதுனா குளறுபடி வருமா, இல்லை ஆனஸ்ட்டாக நடத்துவாங்களா அப்படின்ற ஒரு நிறைய இது வச்சுட்டு நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், நான் இதுக்கு மேலே படிக்கணுமான்னு தெரியல, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. ரொம்ப நியாயமான விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் யூனோ ஐ ஃபீல் தட் யூனோ யூ ஷுட் நாட் கோ ஓவர் போர்ட் ஆன் திஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாடு தேர்வாணையம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்கிறேன் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் இண்டிபெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆல்தோ அங்கே பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தால் கூட யூனோ த ஆல்வேஸ் தி ஆர் யூனோ பவுண்ட் டு பி கான்ஸ்டிடியூஷனலி இண்டிபெண்ட். அப்போ இதில் என்ன நம்ம வந்து மெயினாக நோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா தட் தே ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு கண்டக்ட் ஆல் தி எக்ஸாம்ஸ். ஸோ இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா போன கவர்மெண்ட்லேருந்து இந்த கவர்மெண்ட்டில் வந்துட்டு இப்போ மாறுறதுன்னா லாட் ஆஃப் பாசிட்டிவ் சேஞ்சஸ் நீங்கள் இப்போ இந்த கவர்மெண்ட்லேயே பார்க்குறீங்க. சீஃப் செக்ரட்டரி இஸ் அ வெரி வெரி ஜெனுவின் பர்சன். இப்போ வந்துட்டு பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு டு த சீஃப் செக்ரட்டரி எல்லாமே வந்துட்டு இன்னும் டாப் கிளாஸ் பியூரோக்ராட்ஸ் வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் அப்புறம் எந்த இதில் வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலாக இவ்வளோ யோசிக்கிறீங்க தட் யூ நோ தட் இது மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலியாக ஆஸ் அன் ஒப்பீனியன் ஐம் ட்ரைங் டு டெல் யூ ஐ டோன்ட் நோ அபவுட் அதர்ஸ், கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நல்லா நடக்கும், கண்டிப்பாக வேகன்சிஸ் இருக்கும். வேகன்சிஸ் மேபி வேரி ஆகலாம், மேபி சில இதுக்கு வந்து வேகன்சிஸ் அதிகமாக இருக்கலாம், சில இது வந்து வேகன்சிஸ் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுல. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட் தான், அந்த போஸ்ட் இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக அந்த சர்வீஸை கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியும். சரி, இந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் இருக்குதே சார், அப்போ நம்ம வந்துட்டு இப்போ சிலபஸ் சேஞ்ச் இருக்குமா? ஏன்னா இந்த கரண்ட் கவர்மெண்ட் வந்து அவங்க வந்துட்டு இந்த குரூப் 2 A குரூப் 2 OT வந்து அந்த கம்பைன் பண்ணுறதுக்கும் மெயின்ஸ் வைக்கிறதுக்கோ இல்லை வந்து லாங்குவேஜ் பேப்பரை எடுக்கிறதுக்கோ அவங்க ஆக்சுவலாக எதிர்ப்பு காட்டினாங்களே. ஸோ அதால் இது பண்ண அதால் வந்துட்டு என்ன சேஞ்சஸ் இப்போ வருமா, அதுவும் நீங்கள் ஆக்சுவலாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு திருப்பி பதில் சொல்கிறேன். ஆஸ் அ டிஎன்பிசி ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நான் என்ன சொல்லுவேன் அதுதான் உங்ககிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகே, ஃபர்கெட் ஆல் திஸ். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டைம் ஒரு உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எதனா ஒன்று வரும்போது அது டிஎன்பிசி வழியாக வரணும், அது வந்து ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனாவோ இல்லை வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸாவோ அவங்க கொடுக்க தான் போகிறாங்க. அப்போ கொடுக்கும்போது சிலபஸ் சேஞ்ச் ஆகுதா, இல்லை ஒருங்கிணைப்பாக இருக்க போதா, இல்லை வந்துட்டு பிரித்து இது பண்ண போகிறாங்களா, இல்லை மெயின் சேர்க்க போகிறாங்களா, மெயின் சேர்க்க போகிறலா, எதுவுமே வந்துட்டு நம்ம அவங்க வந்துட்டு சொல்லிவிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். யூ ஆல் நோ தெர் இஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி ரைட் நவ். ஸோ இதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிக்கணும் ஹெல்த் அண்ட் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். இஃப் யூர் ஹெல்த்தி and if you have the life only you can study and then you can get your job. So adhu eppovume unga mind la vechikkanum. Ippo or government state government ku vandu priority ennadhu vandu ella makkalum vandu safe ah irukkanum, ellarum vandu uyir vaalanum, avangalukku medical supplies kudukkanum, facilities kudukkanum. Pona government adha yosichathu, indha government innum adhigama ipo adha pathi yosipaanga, ena they have to prove to ourselves that you know that they are one of the great governments that is going to form. So idhu vandu or basic thing, adha neenga nalla purinjikonga. Kandipa syllabus change irundha ellarkum theriyadhan podu, but idhula vandu smart ah namba enna pannanum உங்களுக்கு தெரியும் எந்த சிலபஸ் சேஞ்ச் எப்படி வந்தாலும் ஜெண்டர் ஸ்டடிஸ்ன்றது ஒரு காமனான பேப்பர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே குரூப் 2 எது ஸ்டடி பிளான்ன்றது வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஒரு 50 மினிட்ஸுக்கு நான் வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக போட்டிருக்கேன். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு எதுவும் படிக்கிறதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் அதை நல்லா படிங்க. ஒரு சிலபஸ் வந்து சப்போஸ் வந்துட்டு அதை வந்து இணைக்கிறாங்களோ இல்லை வந்து பிரிக்கிறாங்களோ, குரூப் 2 நான் இதை பற்றி பேசுகிறேன், குரூப் 2 A அண்ட் குரூப் 2 OT பற்றி பேசுகிறேன், இன்னும் குரூப் 4 பற்றி பேசலை, இல்லை லாங்குவேஜ் பேப்பர் கொண்டு வராங்களோ அது எல்லாமே இருந்தால் கூட லாங்குவேஜ்ன்றது வந்து ஒரு 2-3 மாதத்துலேயே கண்டிப்பாக படிச்சிடலாம். சப்போஸ் படிக்கலைன்னா கூட யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க, நீங்கள் எதுக்கு இவ்வளோ வரி பண்ணுறீங்க? ஸோ எல்லாமே வந்து லெவல் பிளேயிங் பிளாட்ஃபார்ம் தான். உங்களுக்கு ஏற்கனவே சிலபஸும் கொடுத்துட்டாங்க, யூனிட் 8 யூனிட் 9 இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நம்ம சேனல்லையும் வந்து யூனிட் 8 கிளாஸஸ் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ஸ்லோவாக நிதானமாக சும்மா வந்துட்டு பப்ளிசிட்டிக்காக பண்ணாமல் உங்களுக்கு அவ்வளோ நோட்ஸ் எடுத்துக்கொடுத்து ரொம்ப இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டோம். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலும், நாங்கள் வீக்லி ஒரு வீடியோ போட்டாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, டெய்லி வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து ட்ராயிங் அட்டென்ஷன் ஆர் டிஸ்டர்ப் யூ இஸ் நாட் அவர் இன்டென்ஷன்.
ஆக்சுவலாக எங்களால் போடணும்னா நான் வந்து மொபைலை ஆன் பண்ணி டெய்லி உங்ககிட்ட பேச முடியும். அது மேபி இன்னும் கொஞ்ச நாளில் பண்ணுவேன், மேபி வென் தி கால் ஃபேர் ஹேப்பன்ஸ் டு கீப் யூ ஸ்ட்ரீம் லைன்ட் அண்ட் டு கிவ் யூ ஆல் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், நான் டெஃபினெட்டாக அதை பண்ண தான் போகிறேன். ஆனால் இப்போதைக்கு அது வந்து தேவைப்படாது. உங்களுக்கு வந்து வீக்லி நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸஸ் போடுவோம். இது இல்லாமல் யூனிட் 8 கிளாஸே ஆரம்பிச்சிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு கிவ் யூ இந்தியன் ஹிஸ்ட்ரி பை, இப்போ மேடம் எப்படி யூனிட் 8 வந்து ராஜேஸ்வரி மேடம் பண்ணாங்களோ, இந்தியன் ஹிஸ்ட்ரி தட் இஸ் ஏன்ஷியன் இந்தியா ஸ்டார்டிங் ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே வந்துட்டு இப்போது பூனா மேடம் வந்து பண்ண போகிறாங்க. தீஸ் போத் ஆர் ஆக்சுவலி கிளியர்டு கேண்டிடேட்ஸ். ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எங்கள் இப்போ நம்ம யூன் டிஎன்பிசி படிஸ் சேனலில் இருக்கட்டும், இல்லை ஆசான் ரெப்ரஸன்டேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்துட்டு வீல் ஹாவ் ஒன்லி த டாப் பீப்புள் யூனோ டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் யூ ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் ஹூ ஆர் யூனோ என்ன சொல்லுவாங்க டாப் நாட்ச், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதால் வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க. கண்டிப்பாக வந்து யாருமே வந்து கிளாஸ் எடுத்தால் இன்ட்ரெஸ்டிங்காக எடுப்பாங்க, ஆனால் நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஃபேக்ட்ஸ் சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களால் வந்து யூ வில் ஃபீல் ட்ரெயின்டு, பட் தட் இஸ் பார்ட் ஆஃப் தி எக்ஸாம். ஓகே, யூ ஹாவ் டு கீப் யூர் செல்ஃப் ஆக்கிபைட். இப்போ இது வரைக்கும் 5 to 6 பார்ட்ஸ் போட்டிருக்கோம், அந்த 6 பார்ட்ஸுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலே அவ்வளோ உங்கள் நேரம் வந்து நாங்கள் ஆக்சுவலாக நடத்தியிருக்கோம். ஜஸ்ட் டெய்லி உட்கா சும்மா ஒரு பிடிஎஃப் வச்சுட்டு அப்படியே சுழிச்சு சுழிச்சு நாங்கள் எதுவுமே பேசலை, அதுக்குன்னு ஸ்பெஷலாக உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து ஸ்பெஷலாக இது பண்ணிக்கோங்க. இதை தாண்டி யூனிட் 8 யூனிட் 9 மட்டும் இல்லை, வி ஆர் கோயிங் டு டீச் என்னது எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி இது இல்லாமல் ஐ வில் ஆல்சோ பி டேக்கிங் சம் கிளாஸஸ். நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸ் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லுன்னா கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸ் நான் எடுக்க தான் போகிறேன். பட் அகெயின் ஐ வாண்ட் டு டெல் யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் டூ இட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எனிபடி அரவுண்ட், இட் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் ஒரு விஷயம் எடுக்கிறேன்னா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். சப்போஸ் நான் இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துட்டேன் வச்சுக்கோங்களேன், எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் எல்லாமே எனக்கு யூ ஆல்ரெடி நோ லாட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ், தே ஸ்டார்ட் ஸ்டடிங் இமீடியட்லி, ஓகே சார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு உடனடியாக கடை கடைன்னு எல்லாத்தையும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டால், சப்போஸ் ஜென்ரல் இங்கிலீஷ்ன்ற ஒரு பேப்பரை வந்து எடுத்துட்டாலோ மாடிஃபை பண்ணிட்டாலோ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாலோ குறைச்சிட்டாலோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாலோ அப்போது வந்து உங்களோட நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களோட நிலைமையோட என்னோட நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு பர்சனலாக ஐ ஃபீல் கில்ட்டி தட் ஐ ஹாவ் யூனோ ஃபார்வர்டட் யூ த்ரூ த ராங் ரூட். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கைட் யூ எனிதிங் லைக் தட். ஜென்ரல் இங்கிலீஷ் நடத்த ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கும் போது கண்டிப்பாக நடத்துவேன். அண்ட் ஆல்ரெடி யூ நோ தட் ஜென்ரல் இங்கிலீஷ் வி கிவ் டாப் கிளாஸஸ் அக்ராஸ் தமிழ்நாடு. ஸோ நீங்கள் வந்து கிளியராக இருக்கலாம், உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் கிடைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, சஃபிஷியண்ட்டாக உங்களை வந்து டாப் பண்ணுறதுக்கு நான் எல்லா விதமான எஃபர்ட்டும் கண்டிப்பாக வி வில் டேக் த டிஎன்பிசி படிஸ் சேனல் ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆசான். ஸோ யூ நெவர் ஹெவர் ஹேவ் டு வரி அபவுட் ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸ். ஓகே, இது இல்லாமல் வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் பற்றிலாம் கேட்டிங்க, அகேன் அண்ட் டெல்லிங், இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்மளுக்கு ஸ்டடி டைம் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸு. இந்த நெக்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த கால் ஃபேரும் வரவே போகிறதில்ல டிஎன்பிசி சார்பில், ஏன்னா வி ஆர் ஆல் இன் அ மெடிக்கல் எமர்ஜென்சி, த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் லுக்கிங் இன் டு எவ்ரிபடிஸ் லைஃப். ஓகே, இந்த சிச்சுவேஷனில் வந்து டெஸ்ட் பேட்ச்ன்றது வந்து நடத்துறது ஆக்சுவலாக வந்துட்டு இட்ஸ் நாட் ஈவன் இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்திருக்கேன் கன்சால்டேட் திஸ் திங் அண்ட் படிங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி குரூப் 2A இல்லை குரூப் 2 OT இல்லை குரூப் 4க்கு கண்டிப்பாக நாங்கள் டெஸ்ட் பேட்ச் நடத்துவோம். நடத்தும் போது எங்களோட சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. எங்கள் டெலிகிராம் சேனலில் உள்ள ப்ளீஸ் என்ரோல் யுவர் செல்ஃப், இதில் வந்துட்டு யூ ஹாவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தட் இஸ் பீங் ஷேர்ட் அக்ராஸ் இன்னும் கொஞ்சம் நாளில். அப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் யூ கேன் என்ரோல் யூனோ வித் இன் திஸ் டைம். இந்த மீன் டைமில் உங்களை கேட்குறது வந்து ஒரே ஒரு விஷயம் தான், இந்த கொரோனா டைம் இஸ் பீன் வெரி வெரி டிப்ரெஸிங் ஃபார் எவ்ரி ஒன், நிறைய பொருளாதார நெருக்கடி எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. இப்போ நான் பேசுகிற நிறைய பேர் நீங்கள் இதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் யாருக்குனா அஃபெக்ட் ஆகிருக்கும், இல்லை உங்கள் ரிலேட்டிவ் அஃபெக்ட் ஆகிருக்கும். எங்களோட ரிலேட்டிவ்ஸ் என்னோடய வீட்லேயே நிறைய பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் அவங்கள வந்து பொருளாதாரமாக எதுவுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்கள போய் தொடணும்னு நான் கேட்கல. அட்லீஸ்ட் இந்த டைமில் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருங்க. இது வந்து ஒரு என்னது முன்னெல்லாம் வந்துட்டு என்னது எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த மாதிரி யாரும் ட்ரீட் பண்ணாதீங்க. தயவுசெய்து இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் திங் தட் யூ கைஸ் கேன் டூ. யூனோ யாருக்குனா ஒரு ஹெல்ப் வேணுமா, உங்களுக்கு என்ன மெடிசன் வேணும்னு கேளுங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு வாங்கி தரணுமான்னு கேளுங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு கொரோனா பேஷண்ட் பாதி பேருக்கு வந்து இந்த சோஷியல் ஸ்டிக்மா வந்து சமூகத்தில் வந்து அவங்களை ஒதுக்கி வைக்கிறது, உனக்கு கொரோனா இருக்குன்னு சொல்லி இது பண்ணாங்க. ஏங்க நாளைக்கு உங்களுக்கு வருவாங்க அந்த கொரோனா, யாருக்கு வேணாலும் வரும். உங்கள் மேபி இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறவங்க நீங்கள் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு கூட கொரோனா இருக்க வாய்ப்பு இருக்குது, யூ மைட் பி ஏசிம்டமேட்டிக். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் உங்களால் முடிஞ்சது என்னது, சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணுங்கள், மாஸ்க் வேர் பண்ணுங்கள், அப்பப்போ கையை நல்லா கழுவுங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு கொரோனா இருக்குன்னா அவங்கள வந்துட்டு அன்பாக பார்த்துங்க, அவங்கக்கிட்ட நல்லா பேசுங்க, 4 வார்த்தை அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுங்கள், ஃபினான்ஷியலாக முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா அவங்களுக்கு 4 திங்ஸ் வாங்கி கொடுங்க, இல்லை அவங்ககிட்ட 4 நிமிஷம் பேசுங்க, அதுவே அவங்களுக்கு தாண்டி. அதுவும் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களாம் சில பேர்லாம் இப்போ நீங்கள்லாம் இருப்பீங்க நிறைய பேர், இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து
முன்னாடி ஐயோ கொரோனா 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 சொல்லுவீங்க. ஏங்க யாருன்னா ஒருத்தங்க டெஸ்ட் எடுத்தீங்கன்னா பாதி பேருக்கு அங்கே கொரோனா இருக்கும், ஏசிம்டமேட்டிக்காக இருப்பீங்க இல்லை இதாக இருப்பீங்க. ஸோ அதை பற்றி வரி பண்ணாதீங்க, உங்களுக்கு வரணுன்றது தான் அது வரும். ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னது உங்களை வந்து பாதுகாத்துக்குங்க, சானிடைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க, நல்லா ஃபுட் சாப்பிடுங்க, நல்லா வந்துட்டு இம்யூன் சிஸ்டமை பில்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டைமில். இது தாண்டி உங்களுக்கு வந்து எதுவுமே தேவைப்படாது. ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு நெய்பரை பார்த்தா அந்த தோழன்மை சொல்லுவாங்களே அவங்க கூட வந்துட்டு அந்த இது வந்து பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு நம்ம எப்பவுமே ஒரு நல்லது செஞ்சால் கண்டிப்பாக அது நம்மளுக்கு எப்படா எதனா ஒரு ரூபத்தில் வந்து திரும்பி வந்து தான் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு டோன்ட் எவர் ஹெசிடேட் டு ஹெல்ப் சம்படி இன் கொரோனா. இந்த டைமில் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்கள் இதுக்கு எதனா ஒரு புண்ணியம் தான் நீங்கள் தேட போகிறீங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ டோன்ட் வரி. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பியான நியூஸ் ஏற்கனவே நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், ப்ரொஃபஷனல் டிகிரி வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ரெவன்யூ அசிஸ்டன்ட் வந்து ஆர் எலிஜிபிள். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ பிஇ படித்தவங்க, பிஎல் படித்தவங்க எல்லாமே வந்துட்டு இனிமேல் என்னது அவங்களுக்கு வந்து இனிமேல் ரெவன்யூ அசிஸ்டன்ட் ஆகலாம், அவங்க டெப்டி தாசில்தார் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் டெப்டி கலெக்டர் ஆகலாம். ஸோ தட் இஸ் அரௌண்ட் 10 to 12 இயர்ஸ் ஆனால் உங்களால் அந்த போஸ்ட் வரைக்கும் உங்களால் ரீச் ஆக முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ். அப்போ ஒரு பர்சனலான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து குரூப் 2A வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்கும்போது ஃபஸ்ட்டு 10 ரேங்க்ஸ் வந்து என் கூட நின்னாங்க. அப்போ நாங்கள் இது பண்ணும்போது பார்த்தா ஃபஸ்ட்டு 10 ரேங்க்ஸில் ஆல்மோஸ்ட் 9 ரேங்க்ஸ் ஆர் ஃப்ரம் பிஇ கிராஜுவேட்னா. அப்போது ஒரே ஒரு ரேங்க் தான் வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன மாரல் அது ஸ்டோரினா, நீங்கள் வந்து தப்பான மாரல் எடுக்கக்கூடாது. ஓகே, தப்பான மாரல் என்னதுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க உன்னுடைய, ஓ அப்போது பிஇ கிராஜுவேட்ஸ் தான் நல்லா படிப்பாங்களா, அப்போ அவங்க தான் மேக்ஸ் நல்லா போடுவாங்களா, இந்த மாதிரி ஒரு இது வந்து எதாவது நம்ம ஆளுங்கள்லாம் இந்த மாதிரிலாம் உடனடியே காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறது அது மாதிரி எடுத்துக்காதீங்க. ஸோ நம்ம வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ வேலை இல்லாத திண்டாட்டம் வந்துட்டு பிஇ கிராஜுவேட்ஸில் இருக்குது. அவ்வளோ வந்து பீப்புள் வந்து அதை பாசிங் அவுட், ஆனால் அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ரிலேட்டட் ஜாப்ஸ் இல்லாத பட்சத்தில் நிறைய வந்து இந்த கவர்மெண்ட்டில் வந்துட்டு அவங்க நிறைய படிக்கிறாங்க. அதெல்லாம் காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்க போகுது. பட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் திஸ் திங் எம்ப்ளாய்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இப்போ என்னாலே எடுக்க முடியல. ஆனால் எனக்கு வந்து அசிஸ்டன்ட் சப்ரேஸ்டர் கிடச்சிது டாப் ரேங்காக. இப்போ ஆனால் சப்போஸ் நான் ஆரே எடுக்கணும்னு நினச்சிருந்தேன்னா என்னால் அப்போ அந்த டைமில் ரெவன்யூ அசிஸ்டன்ட் எடுத்துக்க முடியாது. ஏன்னா மீ நான் வந்து ஒரு பர்சனலாக ஒரு வந்து பிஇ கிராஜுவேட். ஸோ இனிமேல் வந்து எல்லாம் பிஇ கிராஜுவேட் கேன் பி வெரி ஹாப்பி அண்ட் யூ கேன் யூனோ பி யூனோ இன் டு தி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அஸ் வெல். ஸோ அதால் வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் நிறைய எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க இந்த மாதிரி வந்து ஐம் ஃபீலிங் பேட் அண்ட் திஸ் திங் அபவுட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் டெல் யூ ஒன் திங், TNPSC வெரி டிரான்ஸ்பரண்ட் பாடி, ப்ளீஸ் நீங்கள் அதை நம்புங்க. நிறைய இந்த வதந்திகள் இதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. ஓகே, ஐ அவங்களோட ஒரு முழு எஃபர்ட்டை நீங்கள் எப்பவுமே இது பண்ணுங்கள். டோன்ட் கோ இன்ட்டு சம் பீப்புள். யாருன்னா ஒருத்தங்க வந்து இதில் வந்துட்டு தப்பு நடக்குது, இது தப்பு நடக்குதுன்னா 99% நல்ல விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க கற்றுக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு ஸ்டூடெண்ட் ரோல். ஓகே, ஸ்டூடெண்ட் ரோல் இஸ் நாட் டு கெட் இன் டு பாலிடிக்ஸ், ஸ்டூடெண்ட் ரோல் இஸ் நாட் டு கெட் இன் டு அன்னசரி, ஸ்டூடெண்ட் ரோல் இஸ் டு சிட் வித் த புக்ஸ் டில் யூ அச்சீவ், ஆஃப்டர் தட் யூ கேன் கெட் இன் டு ஆல் தீஸ் திங்ஸ். புரியுதுங்களா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நல்லா படிங்க. இந்த கொரோனா டைமில் எல்லாம் ரொம்ப சேஃபாக இருங்க, மாஸ்க் வேர் பண்ணுங்கள், சானிடைஸ் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி எல்லா நேபர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, பி ஹாப்பி, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க அண்ட் நல்லா படிங்க. ஆஸ் யூஷுவல் ஒர்க் ஹார்ட் அண்ட் பார்ட்டி ஹார்ட்.